வெல்கம் டு கவி பிளாக்ஸ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி 125cc பைக் செக்மெண்ட்லேயே மோஸ்ட் ட்ரெண்டிங் மோஸ்ட் டிமாண்டிங் பைக்காக மட்டும் இல்லாமல் பெஸ்ட் ஸ்போர்ட்டி லுக் பெஸ்ட் மைலேஜ் அண்ட் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பைக்காக வந்து பார்த்திங்கன்னா டிவிஎஸ் ரைடர் 125cc பைக் இருக்குன்னு சொல்லலாம். இன்றைக்கி இந்த டிவிஎஸ் ரைடர் 125cc பைக்குடைய ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிற மாதிரி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த டிவிஎஸ் ரைடர் 125cc பைக்லேயே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதோட ஹெட்லைட் தான் சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிக்கான டிஆர்ல ஒன்று கொடுத்துருக்குறாங்க வந்துட்டு. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கண்ணு வாய் மாதிரி ஒரு செட்டப்பும் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா MT-115 அண்ட் ஹோண்டா எக்ஸ்பிளையும் இதே மாதிரி செட்டப் தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இதே மாதிரி தெரியுதா இல்லை வேறு மாதிரி எப்படி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஹெட்லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்லைட்ஸ் மாதிரி வந்து ஒரு யூனிக்கான டிசைனில் வந்து சிக்னேச்சர் ஸ்டைலில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோடைய இண்டிகேட்டர்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும் ஹாலஜன் இண்டிகேட்டர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுக்கல. எல்இடி கொடுத்தா இன்னுமே வந்து சூப்பராக வந்திருக்கும். ரைடரோட ஃப்ரண்ட் டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 17-inch 80x100 செக்ஷன் டயர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஹோண்டா SP-125 கம்பேர் பண்ணும்போது அதில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்களோ அதே டயர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் பேக் டயர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரைடரில் 90x100 செக்ஷன் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு ஹோண்டா SP-125 டயர்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஒய்டான டயர்ஸாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். 125cc செக்மெண்ட் பைக்ஸில் ஃபஸ்ட் செக்மெண்ட்டாக இந்த டிவிஎஸ் ரைடர் 125cc ஃபுல்லி ரிவர்ஸ் வந்து எல்சிடி டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு கலர்ஃபுல் டிஸ்பிளே வந்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கிற ஸ்பீடோ மீட்டர் டாக்கோ மீட்டர் அந்த ஆப்ஷன் தவிர்த்து ஹெல்மெட் இண்டிகேட்டர் சைட் ஸ்டாண்ட் இண்டிகேட்டர் அது தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப் ஏ ட்ரிப் பி ட்ரிப் எஃப் அண்ட் ஆவரேஜ் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோட வண்டி வந்து பார்த்திங்கன்னா 51 km வந்து ஆவரேஜ் வந்து கொடுத்துருக்கு. இதை தவிர்த்து என்ன இருக்குது அப்படின்னா இந்த மோட் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா வண்டி வந்து எவ்வளோ ஆவரேஜ் வந்து ஸ்பீடு வந்து நம்ம ட்ரை பண்ணிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அகைன் லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த வண்டியோட ஹையஸ்ட் ஸ்பீடு வந்து எவ்வளோ ரெக்கார்டாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வந்துட்டு. இதை தவிர்த்து வந்து எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து இதில் இருக்குது. இதை பற்றி ஒரு ஷார்ட் வீடியோ நான் வந்து ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கேன், அதையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் தரேன். இந்த பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் கில் ஸ்விட்ச் வந்து கொடுக்கல, அதுக்கு பதிலாக எக்கோ மோட் பவர் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் செக்மெண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா 2 ரயில் மோட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இதில் எக்கோ மோட் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வண்டியோடய வந்து பார்த்திங்கன்னா மைலேஜ் வந்து நல்லா கிடைக்கும் வந்துட்டு. அதே இது பவர் மோட் வந்து யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். இந்த பைக்கில் கிக் ஸ்டார்ட் வந்து கொடுக்கல, வெறும் செல்ஃப் ஸ்டார்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இந்த செல்ஃப் ஸ்டார்ட்ல வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் மோட்டார் பதிலாக வந்து காயில் ஸ்டார்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப சைலண்ட்டாக ஒரு சஸ்பென்ஷனாக ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம் வந்துட்டு. எப்படி ஸ்டார்ட் பண்ணதுன்னு பார்க்கலாம். நீங்களே பார்த்துருப்பீங்க ரொம்ப ஒரு சைலண்ட்டான ஸ்டார்ட்டாகவே இருக்குது. ரைடரோட டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 10 லிட்டர் ஃபியூல் டேங்க் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர் டேங்க் தான் வந்து கொடுத்துருக்காங்க. எஃப்இசட் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து காஸ்ட் கட்டிங் வந்து பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் வந்துட்டு. இது ஹோண்டா SP-125 கம்பேர் பண்ணும்போது ஒரு 1 or 2 liter ஷார்ட் அப்படின்னு. ரைடரில் 124.8cc ஏர் அண்ட் ஆயில் கூல்டு இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட பவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 11.2 PHP அட் 7500 RPM பவர் ஜென்ரேட் பண்ணுது. அண்ட் டார்க்னு சொல்லி பார்க்கும்போது 11.2 nm டார்க் அட் 6000 RPM வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு 5-speed கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 0.60 km வந்து வெறும் 5.9 seconds வந்து கவர் பண்ணுது. சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃப்ரண்ட்டில் டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட பிரேக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டில் 240mm டிஸ்க் பிரேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் 5-step அட்ஜஸ்டபுள் கேஸ் சார்ஜ்டு மோனோ ஸ்டாக் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் சைடில் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்லலாம், பேக் சைடில் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குன்னு சொல்லலாம் வந்துட்டு. ரியர் பிரேக்ஸை பொறுத்த வரைக்கும் 130mm ட்ரம் பிரேக்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்க் பிரேக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணல. அண்ட் பிரேக்கிங் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏபிஎஸ்க்கு பதிலாக வந்துட்டு SBT சிங்க்ரோனஸ்டு பிரேக்கிங் டெக்னாலஜி வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் பேக் பிரேக் வந்துட்டு அப்ளை பண்ணும்போது ஃப்ரண்ட் சைடு பிரேக்கும் சேர்த்து வந்துட்டு அப்ளை ஆகும். டிவிஎஸ் இன்டெலிகோ ஹீரோடைய ஐ ஸ்மார்ட் மாதிரி வந்துட்டு டிவிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்டெலிகோ சிஸ்டம் வந்து கொண்டு வந்துருக்காங்க. உங்களோட இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா 5 seconds மேலே நீங்கள் மூவ் பண்ணாமலையோ அல்லது டிராஃபிக்லேயோ நின்னிங்க அப்படின்னா இன்ஜின் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹைபர்னேட் மோடுக்கு வந்து போயிடும். அதாவது இன்ஜின் வந்து ஆஃப் ஆகாது, பட் நீங்கள் வேணுங்கிறப்போ வந்து த்ராட்டில் பண்ணி இன்ஜின் வந்து ஆன் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு இப்போ சொல்கிறேன் வந்து பாருங்கள். அப்படியே இப்போ இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா இன்டெலிகோ சிஸ்டம் மோடில் தான் வந்துருக்குது. இப்போ நீங்கள் ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிலேட்டர் வந்து திருகிட்டு திருப்பி வந்து பார்த்திங்கன்னா விட்டுட்டிங்க அப்படின்னா இன்ஜின் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இந்த ரைடோட சீட் ஹைட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 780mm சீட் ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா SP-125 கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 10mm கம்மி தான் வந்துட்டு. இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் ரைடர்ஸ்க்கும் வந்துட்டுனா இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 6 feet ஹைட் இருக்கவங்களுக்கு தான் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா தயவு செஞ்சு ஷோரூமில் வந்து போய் பார்த்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வண்டியை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரைடரில் 180mm கிரவுண்ட் கிளியர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஹோண்டா SP-125 கம்பேர் பண்ணும்போது 20mm வந்து அதிகமாக இருக்குது.
இதோட சீட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்ப்ரெட் சீட் செட்டப்பாக இருந்தாலும் இது ஒரு நல்ல ஒரு ஸ்பேசியஸான சீட் செட்டப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம். வந்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ரைடிங்க்கு மட்டும் இல்லாமல் ஃபேமிலியோட ரைட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் இன் செக்மெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு அண்டர் சீட் ஸ்டோரேஜும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பேக் சைடு சீட்டை வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதில் ஒரு சின்ன வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மொபைல் அல்லது பர்ஸ் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து கேரி பண்ணி ரைடருடைய மைலேஜை பொறுத்த வரைக்கும் 2 times வந்து பார்த்திங்கன்னா நான் மைலேஜ் செக் பண்ணி பார்த்தேன். டேங்க்கை ஃபில் பண்ணிவிட்டு அது வந்து 248 kilometers ட்ரைவ் பண்ணிட்டு பெட்ரோல் டேங்க் ஃபில் பண்ணி பார்த்தால 4.87 liters வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் பிடிச்சிச்சு. ஸோ அப்ராக்சிமேட்டாக பார்த்திங்கன்னா 51 kilometers per liter வந்து ஆவரேஜ் மைலேஜ் வந்து கொடுத்துச்சு. செகண்ட் டைம் ஆஃப்டர் போஸ்ட் சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா 319 kilometers வந்து ட்ரைவ் பண்ணிவிட்டு பெட்ரோல் ஃபில் பண்ணதில் 6 liters பெட்ரோல் வந்து பிடிச்சிச்சு. ஸோ அப்ராக்சிமேட்லி மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா 53 kilometers per liter வந்து பார்த்திங்கன்னா மைலேஜ் வந்து கொடுத்துச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவி லாக்ஸ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.